மை மியூசிக் கண்டக்ட் எனும் ஒலிப்பேழையிலிருந்து மீண்டும் ஒரு பாடலை பார்க்க போகின்றோம். இழுத்து மெல்லிசை மன்னர் எம் பி கோனேஸ் அவர்களுடைய அற்புதமான மகிழ்வான இசை. ஏன் மகிழ்வான இசை என்று சொல்லுகின்றோம் என்றால், இந்த பாடல் ஒரு பக்தி பாடலாக இருக்கிறது. பக்தி பாடலுக்கு எப்படி இசையமைத்தால் அந்த பக்தி எமக்குள் வருமோ அதை அழகாக உணர்ந்து அற்புதமாக இசையமைத்திருக்கின்றார். கோவிலே சொல்ராஜனுடைய வரிகள், கோவிலே சொல்ராஜன் ஒரு இதை பார்க்க போனால் எனக்கு எப்படி இதை கொண்டு போவார்கள், ஏன்னா ஆரம்பம் வந்து எப்படின்னா எல்லாமே பாபாதானு வருகிறது. எல்லாமே பாபாதான் தான் அதை எல்லாம் அடங்கி விட்டது. எப்படி எப்படி பின்னுக்கு எப்படி வரிகள் வரப்போகின்றன்னு யோசித்தால் நான்கு தரம் மீண்டும் மீண்டும் எல்லாமே பாபான்னு பாடுகிறார்கள். என்ன எல்லாமே சொல்லியாச்சு, எல்லாமே சொன்னால் எல்லாம் வந்து நீ பின்னுறதுக்கு ஒன்றுமே இல்லையென்று பார்க்க போனால் அதன் பின்புதான் அழகாக கொண்டு போகிறார்கள். அன்புக்கும் பாவாதான், அறிவுக்கும் பாவாதான், சரி மீது அந்த எல்லாமே என்றது என்னென்ன எல்லாம் என்பதை அழகாக அந்த பெருகளை கொண்டு வந்திருப்பார் கோவில் சொல்ராஜன். இந்த பாடலை மிக அற்புதமாக இருவர் பாடியிருப்பார்கள். திருமதி தீபிகா தியாகராஜன் அவர்களும் டி எல் தியாகராஜன் அவர்களும் உணர்ந்து அவர்கள் அந்த அந்த அவர்கள் பாடும்பொழுது அந்த பாபாவை எவ்வளோ தூரத்துக்கு நேசிக்கிறார்கள், எவ்வளோ தூரத்துக்கு அந்த அந்த தெய்வத்தை தமக்குள் வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் முகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி அழகாக உணர்ந்து அற்புதமாக பாடியிருப்பார்கள். இழுத்த மெல்லிசை மன்னர் எம் பி கோனேஸ் அவர்களுடைய அற்புதமான இசையில் கோவில் சொல்ராஜன் அவர்களுடைய வரிகளில் ஒரு அருமையான ஒரு பக்தி பாடல் பார்ப்போம். சர்வமும் நீதான் பாபா, எல்லாமே பாபாதான், எல்லாமே பாபாதான், எல்லாமே பாபாதான், எல்லாமே பெற வேண்டும், உண்மைகள் வென்றிட வேண்டும், துரோகங்கள் தோற்றிட வேண்டும், தீமைகள் ஒழிந்திட வேண்டும், எல்லாமே பாபாதான், எல்லாமே பாபாதான், எல்லாமே பாபாதான், எல்லாமே
ரதத்தையும் பாபா என்றுமே மறுத்ததும் இல்லை. எல்லா மதமும் ஒன்றே என்றும் சொன்னவர் பாபா. என்றும் பாபாதான்.